சந்திராயன்-2க்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியிருக்கிறார். ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சந்திராயன்-2 சந்திரனில் செயல்பட தொடங்கும் என்று தெரிவித்தார். சந்திராயன்-2க்கான பணி தீவிரமாக போயிட்டுருக்குது. இந்த வருஷத்தில் அதனால் சந்திராயன்-2ங்கிறது வந்து 3 அங்கங்கள் உள்ளது. ஒன்று வந்து அதை விண்கலத்தை தாண்டி GSL விண்கலத்தில் போகுது. அதை தாண்டி அதை பூமி அதை வந்து நிலவை சுற்றிட்டு போயிடுற மாதிரி ஒரு விண்கலம் செயற்கைக்கோள் இருக்கும் சந்திராயன்-1 மாதிரி. அது இல்லாமல் மெதுவாக போய் தரையில் இறங்குற மாதிரி, நிலவின் தலையில் இறங்குற மாதிரி இன்னொரு 2வது கட்டம் இருக்கும். தரையில் இறங்கின பிறகு அது ஒரு 6 சக்கர வண்டி வந்து நிலவில் போய் அதனுடைய ஆராய்ச்சி செய்யும். இந்த 3 கட்ட பணிகள் வந்து இப்போ மும்முரம் வேலை நடந்துகிட்ருக்கப்போ அதனுடைய பரீட்சார்த்தங்கள் சரியாக போயிட்டுருக்குது. எல்லாம் சரியாக போகும் பட்சத்தில் 2017 இறுதியில் அல்லது 2018 ஆரம்பத்தில் அதனுடைய பணி நிலவில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன்.